Hi friends, welcome to Happy Life. In the video, we will talk about the cardinal 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 follow cardinal 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 ஃபேமிலி இன்கம் வந்து 45,000 எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்கும், என்னால் அதுக்கு வந்து சொல்ல முடியாது. ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சினாலும் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வருஷம் வருஷம் வந்து சேலரி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம், செலவையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5,000 அதிகமாகிடுச்சுன்னா இந்த ரெண்ட் வீட்டில் இருக்கோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து போகலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணலாம். இப்போ பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு ஸ்கூலில் போடலாம், அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா வருமானம் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம வீட்டுக்குன்னு நம்ம ஒரு போடுற ஒரு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு நல்லது. அதனால நான் ஏன் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாதா, குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கூட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். குழந்தைங்கள படிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஓரளவு ஒரு நல்ல ஸ்கூலில் நம்ம இன்கமுக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சுட்டு நம்மளை அவங்களோட ஃப்யூச்சருக்காகவும் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இப்போது எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மக்கிட்ட கையில் பணம் இல்லைன்னா கூட நம்ம மாலுக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது கிரெடிட் கார்டை நம்ம போட்டு தேய்ச்சிட்டே இருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பில் வந்திருக்கும். கடன்னா வட்டிக்கு வெளியில் கடன் வாங்குறதோ, பேங்க்கில் நகையை வச்சுட்டு வாங்குறதோ, இல்லை வந்து இஎம்ஐ இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் கட்டணும் அப்படின்ற மாதிரி கிரெடிட் கார்டோட கடனும் ஒரு விதமான கடன் தான். ஸோ கிரெடிட் கார்டு வந்து ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுக்கலாம், தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சும்மா நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகும்போதோ, ஒரு பக்கத்து கடைகளுக்கு போகும்போதோ, ஒரு ட்ரெஸ் வாங்கும்போதோ கிரெடிட் கார்ட்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சி இந்த கிரெடிட் கார்டால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்களும் யூஸ் பண்ணாமல் ஒரு கிரெடிட் கார்டு வேணுமான்னு ஒரு கால் வரும்போது பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு வந்து நீ கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ நல்லதுன்னு சொல்லி இந்த பொண்ணோட கிரெடிட் கார்டில் அவங்க ஃபோன் வாங்கிட்டு அவங்க பே பண்ணாமல் விட்டுட்டு இந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் கிரெடிட் கார்டோட பேங்க்லேருந்து அந்த ஏஜென்ட் வந்து ஊருக்கே வந்து வீட்டில் வந்து அந்த பொண்ணை சத்தம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. 20,000 ரூபாய்க்கு இந்த ஒன்று ஃபோனும் வாங்கலை, இன்னொருத்தவங்க வாங்கினதுக்காக கிட்டத்தட்ட 35,000 மேலே வந்து அந்த கிரெடிட் கார்டு பில்லை வந்து செட்டில் பண்ணதாக வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு நீங்கள் வந்து பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்காதீங்க கண்டிப்பாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, பேங்க்லேருந்து வர ஓடிபியை வந்து ஷேர் பண்ணாதீங்க, ஆன்லைன்லலாம் நிறைய இந்த மாதிரி பிரச்சனை ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு 2,500 ரூபாய் கட்டுங்க, 3,000 ரூபாய் கட்டுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் அவங்களுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே ஃப்ராடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கோடு உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 ரூபாய் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு திரும்ப 1 ரூபாய் வரும், திரும்ப அவங்க ஒரு கோடு கொடுப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா 50 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு திரும்ப 50 ரூபாய் வரும்னு சொல்லுவாங்க. திரும்ப ஸ்கேன் பண்ண சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது போயிடும். அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிற லேடிஸ் கையில் இருக்கிற கொஞ்சம் பணம் அக்கௌண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் மணியும் இழந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோன் ஆப் நிறைய இருக்குது ஆன்லைனில். உங்களுக்கு 50,000 லோன் வேணுமா, 10,000 லோன் வேணுமா, ஒரே கிளிக்கில் உங்களுக்கு லோன் கிரெடிட் ஆகிடும். இந்த மாதிரி அதிக வட்டியிலையும் லேடிஸ் வந்து நிறைய பேர் மாட்டிடுறாங்க. ஜென்ஸும் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க, ஆனால் அவங்களால சமாளிக்க முடியும். நம்ம வீட்லேயும் சொல்ல முடியாமல், அம்மா அப்பா கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க முடியாமல் அது நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகுது. நான் தயவு செஞ்சு உங்களுக்கு யாராவது கால் பண்ணி லோன் வேணுமா எடுத்துக்கிறீங்களா, ஆதார் கார்டு மட்டும் போதும் இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி லோனுக்கெலாம் நீங்கள் வந்து போகாதீங்க.
இந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு இதெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்டடான இது. நம்ம ஊரில் நம்ம ஒரு பேங்க் மூலமாக போகிறது, இதிலெல்லாம் வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஊரில் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து சீட்டு கட்டி அதில் பணம் வாங்குறது அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த லோன் ஆப் மூலமாகவோ ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் மூலமாகவோ வாங்குகிற லோனுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் போகவே போகாதீங்க. ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் கிட்டேயோ பசங்க கிட்டேயோ அம்மா அப்பா கிட்டேயோ சொல்லிவிட்டு நீங்கள் வாங்குங்க. யாருக்கும் தெரியாமல் லோன் வாங்கி ஒரு செலவு பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்லேயே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கும். அதனால் கண்டிப்பாக புது டைப்பில் இருக்கிற எந்த கடனையுமே நீங்கள் வந்து வாங்கவே கூடாது. அது உங்கள் லைஃப்க்கே வந்து பெரிய பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு 1 லட்சரூபா பணம் தேவை இருக்குது. ஒரு 2 வட்டிக்கு நம்ம பணம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாரமோ இல்லை 4-5 நாளோ 10 நாளோ கூட ஆகலாம். நம்ம நகையை வச்சுட்டு பணத்துக்கு இப்போ ரெடி பண்ணணுன்னா கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வருது, ஒரு பேங்க் ஹாலிடே வருது, நமக்கு இன்றைக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்காக 5 வட்டி 10 வட்டி அந்த மாதிரி போய் கடன் வாங்கவே கூடாது. ஒரு 10 நாள் ஆனாலும் 15 நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி கம்மியான வட்டிக்கு எங்கே வந்து நமக்கு பணம் கிடைக்குதோ அப்படி தான் வாங்கணும். அவசரமான தேவைக்காக அதிக வட்டியில் போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு கந்து வட்டி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுறத வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய வந்து இன்கம் இருக்கிறவங்க, நிறைய இன்கம் சோர்ஸ் இருக்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க இந்த கடன்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் எந்த இன்கமுமே இல்லாமல் நம்மளோட செலவினங்களுக்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி லோன்லலாம் போய் மாட்டிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம தேவைக்கு கடன் வாங்காமல் யாருமே இருக்க முடியாது தான், அது கரெக்டு தான். நமக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னு வரும்பொழுது நமக்கும் ஆசை கிடையாது போய் கடன் வாங்கணும்னு. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து வாங்கிடுறோம், அதுக்கு வந்து எப்படி கம்மியாக வாங்கலாம், என்ன இது பண்ணலாம், நம்மளால் இதை அடைக்க முடியுமா, எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சுட்டு தான் வாங்கணும். அதுதான் நம்மளோட குடும்பத்துக்கும் நல்லது. குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அங்கே 5 வட்டி 10 5 லட்சம் 10 லட்சத்துக்கு சொல்லிட்டு இங்கே வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து போய் நிறைய அமௌண்ட்டை வந்து கம்மியான வட்டிக்கு சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு பில்லாக இருந்தாலும் கூட அந்த கடனை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் சேவிங்ஸை வந்து ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தாண்ட வட்டியும் கட்டிக்கிட்டு இந்தாண்ட வந்து சேவிங்ஸும் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் கடனெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். 1.5 வருஷத்தில் முடிக்க வேண்டிய கடனை 1 வருஷத்துலேயும் முடிச்சுட்டு கூட நீங்கள் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நமக்கு 50,000 சம்பளமாக இருந்தாலும் 30,000 இருந்தாலும் 40,000 இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு அத்தியாவசியமாக எவ்வளோ செலவாகும்னு நமக்கு தெரியும். ஒரு 10,000 ஆகுதா 15,000 ஆகுதா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் வந்து நம்ம கடன் வந்து கட்டணும். நம்ம செலவுக்கே இல்லாமல் ரொம்ப இது பண்ணிவிட்டு கடனை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட புதுசாக நம்ம கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அத்தியாவசிய செலவுக்கு. அதனால் உங்களோட செலவுக்கான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ண முடியுமோ அதையும் நம்ம பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து கடன் கட்டணும். ஃபுல்லாத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி செலவுக்கே நம்ம கடன் வாங்குற மாதிரி நிலைமை திரும்ப வந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானுமே இது மாதிரி பண்ணியிருக்கேன். நகையை வந்து நம்ம போய் பேங்க்கில் வந்து அவசர தேவைக்கு வச்சுருவோம். இப்போ ஒரு 10 பவுன் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா 10 பவுனை நம்ம போய் அடகு வச்சுட்டு 10 வருஷமா 7 வருஷமா 8 வருஷமா நம்ம வந்து வட்டி கட்டிக்கிட்டே இருப்போம். அந்த 8 வருஷம் வட்டி கட்டின காசுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப இப்போ புது நகையே எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நகையை வச்சுட்டு ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து வட்டியை வந்து கட்டிடுறோம். கட்டிட்டு ஒரு ஸ்டேஜில் முடியலங்கும் போது அந்த நகையும் வந்து மூழ்கிடுது, ஏலத்துக்கு போயிடுது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின 7-8 வருஷமாக கட்டின வட்டியும் வேஸ்ட்டு, நம்மளோட நகையும் வேஸ்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பெஸ்ட்டு நீங்கள் அந்த நகையை வந்து அடகு வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நகையை மட்டும் அடகு வச்சுட்டு கொஞ்சம் நகையை வந்து நீங்கள் விற்றுடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட ஏதாவது ஒரு வண்டிக்கு 2 வண்டி இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் சேல் பண்ணிவிட்டு கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த நகையை வந்து நீங்கள் வச்சுட்டு பணம் வாங்குறீங்கன்னா மினிமம் ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயாவது அதை மீட்கிற மாதிரி இருந்து மீட்க முடியும். 5 வருஷத்துக்குள்ளனா மட்டும் வைங்க, அதுக்கு மேலேயும் நீங்கள் வட்டி கட்டிகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் தான். அதுக்கு நீங்கள் வந்து புது நகையே எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்னோடய இது, உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அது உங்கள் விருப்பம். சென்டிமெண்ட்டாக சிலருக்கெலாம் சில நகைங்க இருக்கும், அதெல்லாம் விற்கிறதுக்கு மனசு வராதுங்கும் போது நம்ம அடகு வச்சு தான் ஆகணும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. இஎம்ஐ நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம் மாதம் மாதம், ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருப்போம், ஒரு பர்சனல் லோன் எடுத்திருப்போம், அந்த அமௌண்ட் தான் கட்டணும் அப்படின்னு கூட இல்லை. இயர் எண்டுலேயோ இல்லை 6 மாதத்துக்கு ஒருத்தரவையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐயோ 2 இஎம்ஐயோ கட்டினீங்கன்னா உங்களோட கடன் வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எதில் கடன் வரும்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸால் தான் வரும். ஏன்னா ஒரு வீடு வாங்கிறதுக்காக நம்ம வந்து கடன் வாங்குகிறோம், ஒரு சொத்து வாங்கிறதுக்காக கடன் வாங்குகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கும். அதை நம்ம பிளான் பண்ணியிருப்போம், ஓரளவுக்கு அதுக்கான சேவிங்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வாங்குவோம். நம்ம எதிர்பாராத செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸால் தான் நிறைய பேருக்கு வந்து கடன் வரும். எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் IVF பண்ணோம், அதனால் வந்து எங்களுக்கு கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம கஷ்டம்தான், அதுக்காக நம்ம அதுக்கெலாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஏதாச்சும் வரும்பொழுது நமக்கு செலவு வந்து அதிகமாக போகும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த் கேர் பாலிசி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெரிய கடனில் போய் ஈஸியாக வந்து மாட்டாமல் இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கமில் மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணணும். அனாவசியமான செலவுகள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் மேக்ஸிமம் அமௌண்ட்டை நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போகலாம், வீட்டிலருந்தே பிஸ்னஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கடனை அடைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடன்லாம் அடைச்சிட்டு இருந்தாலும் நம்ம செலவுலாம் பண்ணாலும் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து வைக்கணும். வீட்டில் மாதம் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நம்ம எடுத்து வைக்கும் பொழுது அதை நமக்கு செலவு ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு செலவு பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது. அது ஆகவே இல்லைன்னா கூட அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி கூட இயர் எண்டில் வந்து நம்ம ஒரு கடனை வந்து முடிச்சிடலாம். ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்பில் நிறைய பொருள் வாங்குறது, திங்ஸ் வாங்குறது, ஆஃபர்ஸை பார்த்தா அட்ராக்ட் ஆகி வாங்குறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து மணி சேவ் பண்ணி நீங்கள் வந்து கடனை அடைக்க முடியும். என்னென்ன ஷாப்பிங் ஆப்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே கிரெடிட் கார்டு பில்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இது நான் சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கூட தோணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே எழுதுங்க. எல்லாத்தையுமே எழுதிட்டு அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லோனை ஃபஸ்ட்டு முடிக்கலாம், எதுக்கு, இதில் வந்து நீங்கள் 2 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 5 டைப் ஆஃப் கடன் இருக்குது அப்படின்னா, ஒரு 2 வட்டிக்கு ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு குழுவில் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு பில் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே எழுதலாம். ஒரு மெத்தட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிக வட்டி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 டைப்பில் ஹெட்டில் நமக்கு கடன் இருக்குது அப்படின்னா எது ஃபஸ்ட்டு கம்மியான அமௌண்ட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வர வர நம்ம முடிச்சுக்கிட்டே வரலாம். இந்த கம்மியான அமௌண்ட்டில் இருக்கிற கடனை வந்து நம்ம இப்போ ஒரு பேச்சுக்கு நமக்கு இப்போ ஒரு 3 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நமக்கு ஒரு 17,000 கடன் இருக்குது, ஒரு 20,000 கடன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த 20,000 ரூபாய் கடனை நீங்கள் முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பா ஒன்று முடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் முடிச்சுட்டே வரலாம். அப்படி இல்லை நான் வட்டி அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கிறேன்னா நீங்கள் அப்படி கூட முடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நகை வந்து 5 லட்சத்துக்கு வச்சுருக்கேன், 3 லட்சத்துக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க, அதை 2-3 ஸ்பிளிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இருக்கிறதுலே எது கம்மியாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்னொரு சிஸ்டர் எனக்கு ஜுவல் லோன் அதிகமாக இருக்குது, நான் வச்சு 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு என்ன ஒரு டிப் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷத்தில் கோல்டு ரேட் ரொம்ப ஏறிடுச்சு. இப்போது உங்ககிட்ட யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, ஒரு ரிலேட்டிவ் வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் பெரட்டலுக்கு அவங்கள்ட்ட நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு உங்கள் நகையை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு இப்போ 4 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் நகை இருக்குன்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. இப்போ 5 லட்சத்துக்கு உள்ள நகையை மட்டும் இப்போ வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 30 பவுன் நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு 20 பவுன் வச்சாலே கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை வச்சுட்டு மீதி நகையை நீங்கள் எடுத்துகிட்டு சேல் கூட பண்ணிடலாம். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து கடன் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் 20 பவுன் பேங்க்கில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், 5 லேக்ஸ்க்கு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ
இந்த டிப் பார்த்தீங்கன்னா, நகை வச்சு நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்காக இப்போ நீங்கள் 30 பவுன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் 5 லட்சத்துக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ 2 லட்சரூபாய்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் 12 பவுன் வச்சுருக்கலாம், அது எது வேணாக்கட்டும். ஒரு 5 லட்சம் ரிலேஷன் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஒரு இதுக்கு வாங்கிட்டு 2 நாள் கொடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சிச்சுவேஷனை சொல்லி வாங்கலாம். வாங்கிட்டு அதுவும் ப்ளஸ் அதுக்கான வட்டி வந்து நீங்கள் உங்கள் சீஸ்லேருந்து கட்டலாம், இல்லை இதில் கூட நீங்கள் கட்டிக்கலாம். இப்போது அதை ஃபுல்லாக எடுத்துருங்க, உங்கள் கையில் 30 பவுன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 பவுன் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 5 லட்சரூபா கொடுப்பாங்க. அந்த 10 பவுனை நீங்கள் எடுத்துட்டு 20 பவுனை மட்டும் நீங்கள் 5 லட்சத்துக்கு வைக்கலாம். இல்லை அந்த வட்டி கூட சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் 21 பவுன் கூட வச்சிடலாம். மீதி இருக்கிற 9 பவுனை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் கிடைக்கும் அப்படின்னா இதில் 3.5 லட்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டிடலாம் இந்த 5 லட்சத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் தான் இருக்கும். அந்த 1.5 லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவிங்ஸ்லேருந்து கட்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி இந்த வித்துட்டிங்கல்ல இந்த நகையை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நமக்கு சேஞ்சஸ் நிறையா வேணும். அவங்க இது பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, அதனால நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்கி எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் சிம்பிளான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிவிட்டு கடனை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடனாக இதை 2 வருஷத்தில் முடிக்கணும், இந்த கடனாக இதை 6 மாதத்தில் முடிக்கணும், 3 மாதத்தில் முடிக்கணும். அப்போ ஒரு மந்த்துக்கு நம்ம எவ்வளோக்கு நம்ம வந்து இந்த கடனுக்காக ஒதுக்கணும், அதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், எந்த வகையில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கடனை அடைக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடைக்க முடியும். சீக்கிரமாக நீங்களும் ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச இந்த 15 டிப்ஸில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா பார்க்குற மற்ற சிஸ்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.